Sarigama Karva Mini Tamil Chandralekha Chandralekha எல்லாரும் என் சந்திரவை கை விட்டுட்டாங்களே கடவுளே இனி நீதான் என் சந்திரவை காப்பாத்தணும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எனக்கு எனக்கு வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம் என் சந்திரா மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சா போதும் என் சந்திரவை காப்பாத்து டாக்டர் பிளட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அரேஞ்ச் பண்ணியாச்சு டாக்டர் அம்மாவுக்கும் பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் தான் ஓ ஓகே நர்ஸ் டாக்டர் இவங்களை கூட்டிட்டு போங்க லேபுக்கு ஓகே டாக்டர் வாங்க நம்ம லேபுக்கு போலாம் கடவுளே சந்திராவை காப்பாத்து கொடுத்தாச்சம்மா வரி இனி சந்திராக்கு எந்த ஆபத்தும் இல்ல அவங்க பொழைச்சிட்டாங்க தாய் பாசம் என்றும் பட்டு போகாது இப்ப மயக்கத்துல இருக்காங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு மொழிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் அவங்கள பாக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் பிளட் கொடுத்தவங்களுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லுங்க ஓகே தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ சென்றல் வந்து பாட்டு சொல்லும் கண்ணே கண்ணோடு ஆராரியோ உங்க வேண்டுதல் தான் சந்திரவை காப்பாத்தி இருக்கு சஞ்சய் உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடைக்க சந்திர கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லுங்க சபரி சார் மேடம் சந்திரா பழைச்சிட்டாங்க இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் கால் பண்ணேன் வெரி குட் ஓ கண்ணு முழிச்சிட்டாங்களா ஆக்சுவலா 2 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிப்பாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க பட் ஷீ இஸ் ஆல் ரைட் சரி நாங்க டாக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு வந்து சந்திரா கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிறோம் ஓகே மேம் தேங்க்ஸ் சரி ஓகே சந்திரா உயிர் பழைச்சிட்டாங்களா நீங்க ரத்தம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க ஆனா யாரோ ரத்தம் கொடுத்துருக்காங்க சந்திராவுக்கு ஆயுசு கெட்டி போல இருக்கு மர்டர் கேஸா மாற வேண்டியது மர்டர் அட்டெம்ப்ட் கேஸா மாறிடுச்சு சோ பெரிய தண்டனையில இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க சந்திரா பொழைச்சிட்டியா
உன்னை ரொம்ப நாள் விட்டு வைக்க மாட்டேன்டி. என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான். தம்பி சார், இங்க சுபத்ராங்கற பொண்ணு, ஆமா, அந்த ஐடி கம்பல வேல பார்த்தாங்களே, அவங்க வீடு அது ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு. அந்த பொண்ணு வீடா சார்? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஓட்டு வீடு இருக்கும், அந்த வீடு தான் சார். சரி தம்பி, ஓகே, தேங்க்ஸ் தம்பி. சரி சார், ஆக்சிடென்ட்ல பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? கேட்ட மிஸ் அண்ணா, ஆனா நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். நீங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போங்க. சரி சார். இதான் சார் வீடு, இறங்க. ஆ, பார்த்து இறங்க, பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. வாங்க சார். ரொம்ப வேண்டப்பட்டவர். உங்க பொண்ணு இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்னமா நடந்துச்சு? ஐயா, நான் என்னத்தையா சொல்றது, எல்லாம் என்னோட தலை எழுத்து. பிறந்ததுல இருந்தே கஷ்டப்படணும்னு இருக்கியா? பிறந்த வீட்லயும் சுகம் இல்ல, புகுந்த வீட்லயும் சுகம் இல்ல. இதோ இந்த பொண்ணு பிறந்த பிறகுதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அந்த நிம்மதிக்கும் வேட்டு வைக்கிற மாதிரி என் புருஷன் இவளோட அப்ப கொடியா குடிச்சு செத்து போயிட்டான். ஐயா, நான் தான் நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு இவளை படிக்க வச்சையா. மகராசி நல்லாவே படிச்சாயா, படிச்சு முடிச்சவளுக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சதுயா. என் கஷ்டத்தையெல்லாம் கடவுள் தீத்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டயா. அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கலையா. வேலைக்கு போறேன்னு போனவ போனமாதான் என் வீட்டுக்கு பொட்டலமா வந்தா. காபிய கூட சூடா குடிக்க மாட்டாயா, அவளை போய் எரிச்சிட்டாங்க. அவளை எரிச்ச சாம்பல் கூட இன்னும் சூட ஆறலங்கய்யா. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இன்னும் உசுரோட வச்சிருக்க? அழாதீங்கம்மா. எதனால உங்க பொண்ணு இறந்து போனாங்க? வேலைக்கு போகும்போது ஏதோ வழியில காரோ லாரியோ எதுன்னு தெரியல கண்ணு மண்ணு தெரியாம ஏத்திட்டாங்கன்னு சொன்னாங்கய்யா. யாரம்மா சொன்னது? யாரோ ஒருத்தர், போலீஸ் இன்ஸ்பெக்டரா, அவர் தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல உன் பொண்ணு செத்து போச்சு, இடிச்சது லாரியா காரான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். விசாரிச்சுட்டு உனக்கு நஷ்டஈடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்னமா? அவர் பேரு ஞாபகம் வந்துருச்சியா? அவர் பேரு சேதுபதியா. இனிமே நஷ்டஈடா எத்தனை லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் சேர்த்து போன என் மக திரும்பி ஐயா வரப்போறா. இவளை நினைச்சு உருகி உருகி நானும் சீக்கிரம் செத்துறோம் போல இருக்கியா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி
உங்க பொண்ணு சார். வேண்டாமே சார். இல்ல சார், வேண்டாம்னு சொல்றல. சரிங்க சார், இத உங்ககிட்ட கொடுங்க. சரிங்க சார். அம்மா இத வச்சுக்கம்மா. ஐயா வேணங்கய்யா, எனக்கு பணம். பரவாயில்லம்மா வச்சுக்கம்மா. இல்லங்கய்யா, எனக்கு இந்த பணம் வேணாங்கய்யா. எனக்காக இதை வாங்கிக்கோங்கம்மா. என் மன திருப்திக்காக இதை வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா. அவ கூட வேலை பார்த்தவங்க படிச்சவங்க இப்படி அப்பப்ப வந்து அவங்களும் பணம் கொடுத்துட்டு தயா போறாங்க. ஆனா அவ செத்து போனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ண போறேன்? என் மகளே போய் சேர்ந்துட்டாளே. அம்மா, இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். ஆனா உங்க மகள மாதிரி சின்ன வயசுக்காரங்களுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது. உங்க பொண்ணு ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி நான் ஏதாவது செய்யறேம்மா. நான் வரேன் மிஸ். போலாம் வாங்க சார், வாங்க போலாம். நிலா, நிலா, எங்க போனா இவன்? என்னங்க வேண்டா வேண்டா, வேலைக்கு போனோம். இதுக்கு மேல பின்னாடி போக முடியாதுல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, குளிச்சுட்டேன், பூஜை சாமான்லாம் தேய்க்கணும், என்ன தொடாதீங்க. ஏய் என்னது, நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இது வரைக்கும் எதுவுமே நடக்கல, நீ என்னடா தொடாதன்னு சொல்ற? இது பாருங்க, கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது. ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்க கூடாதா இப்படின்னு நிறைய பழமொழி இருக்கு, எல்லாத்தையும் சொல்லு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டாலும் பரவாயில்ல, உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ராத்திரின்னு ஒண்ணு வரும்ல, அப்ப எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப விடுங்க, கழுவுங்க. தினம் தினம் ராத்திரி வருது, நமக்குதான் எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்ன எதுக்கு தள்ளிவிட்ட? எல்லாத்துக்கும் ஒரு நேர காலம் இருக்கும்ல. இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். இப்போ வேலைக்கு போற வழிய பாருங்க. நிலா, நான் உன்ன சொன்ன கேப்பியா? என்ன, இந்த வீட்ல வாஸ்து சரியில்லை. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஏதாவது தடங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட் தள்ளிட்டே போகுது. ஆமா, ஆனா அப்படி தள்ளி போகாம இருக்க நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் உனக்கு போன் பண்றேன், நீ கிளம்பி வந்துரு. எங்க? நாம மொத மொத தப்பு பண்ணோம்ல அந்த ஹோட்டலுக்கு. ஐயோ கடவுளே, தப்பே பண்ணாத மனுஷனை தப்பு பண்ணத நம்ப வச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிருங்க. ஹலோ, என்ன பேச மாட்டீங்க? நான் சொன்னது ஓகே இல்ல? அங்க யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. யோ வேண்டாம், விடுங்க. சரி, நான் சொன்ன ஐடியாவுக்கு என்ன பதில்? அதெல்லாம் ஹோட்டல்ல வேண்டாம், நம்ம என்ன யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்டுல தான் நடக்கணும்.
அதான் நடக்க விட மாட்டேங்கிறாங்களே. ப்ளீஸ் நிலா புரிஞ்சுக்கோடி. யோ வைஃப்க்கு ஒரு கிஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. யாரு? நான் தான் தம்பி. ஐயோ அம்மா தள்ளுங்க. ஏய் ஏய் நிலா இரு. உள்ள வாங்கம்மா. இருக்கட்டும்மா, காஃபி எடுத்துக்க. ஐயோ இதுக்காக ஏன் மேல வந்தீங்க? எப்படியோ நாங்க ரெண்டு பேரும் கீழே வருவோம்ல. ஆமா ஆண்டி, இப்போதான் உடம்பு சரியாக ஆரம்பிச்சிருக்கு, எதுக்கு ஸ்டெயின் பண்ணிக்கிறீங்க? பரவாயில்ல தம்பி, என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டில் வேலை செய்யறவ தானே, என் வேலையை நான் செஞ்சுதானே ஆகணும். ஒரு வீட்டு வேலை செய்யறவ மேல பரிதாபப்பட்டு இவ்வளோ பணத்தை யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் பெரிய மனசு. இந்த உதவிக்கு காலம் பூரா இந்த வீட்டில் நான் வேலை செஞ்சாலும் அதை நான் கழிக்க முடியாது. ஆண்டி, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வீட்டில் வேலை செய்யறவன்னு தாழ்வா நினைக்கிறீங்க? நிலா உங்களை அம்மா அம்மா தான் கூப்பிடுறா. உங்களை பார்த்தா அவளை பெத்த அம்மா ஞாபகம் வருதுன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. அப்படி இருக்கும்போது நான் வீட்டு வேலை செய்யறவதான் பேசாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, உங்க விருப்பம் போல இருங்க. ஓகேங்களா? எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். காஃபி இல்ல வேண்டாம் ஆண்டி, பாய். இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது நிலா. என்னோட சொந்த அண்ணன் மகன், என் மருமகன். ஆனா என்னால வாயார மருமகன் கூப்பிட முடியல பாத்தியா? ஓ வாயால மருமகன் கூப்பிடுற காலம் சீக்கிரம் வரும்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கடைசி வரைக்கும் என்னால உன்ன மகன்னும் அவரை மாப்பிள்ளைன்னு கூப்பிட முடியாம போனாலும் பரவாயில்ல நிலா. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். என்ன சந்திரா பொழைச்சிட்டாளா? ஆமா, நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. அது ஓகே, ஆனா நல்லவங்களா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. திருந்த வேண்டியது நான் இல்ல, நீங்களும் உங்க அம்மாவும். இன்னைக்கு அந்த சந்திரா பொழைச்சுக்கலாம், ஆனா ரொம்ப நாளைக்கு அவ இருக்க மாட்டா. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். உன் தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? ஒரு நிமிஷம் மேல வாங்க. சந்திரா பொழைச்சுக்கிட்டாளா? அதுவும் நல்லதுதான், அப்பதான் நம்ம மாம ஈஸியா வெளியில கொண்டு வர முடியும். மாம் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் அந்த சந்திராவை என் கால போட்டு மிதிச்சு நசுக்கிய கொள்ற. ஹலோ ஹலோ, எங்க எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு. இந்த நரகத்தை விட்டு வெளியே போனாதான் சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? சபரி, உன் அன்பானவ பாசமானவ நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேடி, அதனாலதான் சந்திர உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட சந்திர மேல கோவப்பட்ட பைத்தியக்கார மாதிரி. ஆனா இப்பதான் அடி தெரியுது நீ எவ்வளவு பெரிய கொலகாரின்னு. ஏய், நீ சொத்துக்காக என்ன வேணா செய்வடி, நாங்க செத்த உனக்கு சொத்து கிடைக்கும்னா நீ அதையும் கண்ணை மூடிட்டே செய்வடி. சபரி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க மேல வச்சிருக்கிற காதல் நிஜமானது, என்ன நம்புங்க. உன்ன நம்பணுமா? ஏ, உன்னை நம்புன்னு வச்சுக்கோயே, எனக்கு நானே என் கையால கொல்லி வச்சுக்கிற மாதிரி என்ன வேணா செய்வான். சத்தியமா உன்ன மட்டும் நம்ப மாட்டேன்டி. சபரி, இது அந்த சந்திராவுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? ஏ,
பாட்டியோட காணாம போன மகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஃப்ராட போய் புடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களே, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நம்ம சொத்தை நம்ம காப்பாத்திக்க வேண்டாமா? அதுக்காக பண்ண பிளான் தான். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், தாத்தா சொத்தை அனுபவிக்கணும்னா கிரிமினலா பிளான் பண்ணுவியா? நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சபரி, நீங்க எதை எதையோ நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. வீணா என்னோட காதல சந்தேகப்படாதீங்க. பா, காதலா? உன் கூடையா? இனி நான் உன காதலிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் ரோட்ல போற பாரு பைத்தியக்காரன், அவன் கூட என்ன பார்த்து சிரிப்பாண்டி. போதுண்டா சாமி, உன் காதல் கர்மாந்திர எல்லாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தோம்னு வச்சுக்கோ, ஏன் நீ செஞ்ச பாவத்துக்கு நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும். மா, வாங்கம்மா போலாம். சபரி, இவ்வளவு இவ காதல். சபரி, நான் சொல்றது கேளுங்க. சபரி நில்லுங்க. அத்த சபரி, சரேகமா டிவி ஷோஸ் தமிழ் அங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.